எப்பா பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளை திங்கிறது ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானா நாடு முன்னேறும் அதை திங்க பாருங்க இல்ல டைரி மில்க் வேணுமா கிட்கேட் வேணுமா டைரி மில்கா செத்த நீ இன்னைக்கு ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறானோ வெல்கம் பேக் டு அதர் கிரேட் வீடியோ ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் டேய் வாயம்புரா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:00 டைம் வாட்ச் இல்லை பின்னாடி நாயக்கத்திர எஃபெக்ட் போடுறேன் வேணா கேட்டுக்கோங்க கரெக்ட் ஸோ போன வீடியோவில் அண்ணன் என்ன பண்ணேன் சூப்பரான ஒரு சுடுதண்ணி பண்ணேன் சூப்பராக இருந்துச்சுல ஸோ நல்லா இருந்துச்சு எனக்குல சிக்கனை வச்சு தான் ஈஸி ரெசிபி தான் பண்ண போகிறோம் சரியா ஸோ நீங்களும் நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த டிஷ்ஷை செய்யணும் ஓகே ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த டிஷ்ஷு பண்ணுறேன் நான் சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம் ஸோ வெல்கம் டு த கிச்சன் இது எதுக்கு வச்சிருக்கோம்னா கிச்சனில் வந்து ஃபேன் போட்டால் ஒழுங்காக வாய்ஸ் கேட்காது அதுக்காண்டி தான் வச்சு வீசிக்கிட்டோம் ஏண்டா தேவையானது வந்து சிக்கனு அது சிக்கன்னா கறி தான் சிக்கனு அப்புறம் பெப்பர் பவுடர் அப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க இதுக்கு தான் இந்த டிஷ்ஷு இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் ரொம்ப மெயின் ஸோ கஸ்தூரி மேத்தி நெக்ஸ்ட்டு தயிர் அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா இந்த மிளகாலேருந்து உள்ளே கந்து எடுத்துக்கலாம் ஓகேவாடா என்ன பண்ண போகிறோம் 12 மணிக்கா ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் பண்ணலை இப்போ பண்ணலை ஸோ இதை மேரினேட் பண்ண போகிறோம் நம்ம ஓகேவா ஸோ இதை வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சா தான் நம்ம மார்னிங் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஸோ நம்ம எடுத்து வச்ச கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல ஸோ அதை வந்து லைட்டாக நம்ம தோசைக்கல்ல போட்டு லைட்டாக முருக விடணும் லைட்டாக அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா ஏ பில்லு ஸ்பூனாங்கடா லைட்டாக ரொம்பவும் நம்ம கருகிடக்கூடாது ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 200-300 grams சிக்கன் எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கஸ்தூரி மேத்தி அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பெப்பர் வந்து ஒரு 1 tablespoon ஃபஸ்ட்டு வந்து தயிர் ஒரு 2-3 tablespoons தயிர் ஊற்றிக்கலாம் சால்ட்டு ஒரு 1/2 tablespoon சரி பிள்ளை நீ கிண்டு பார்ப்போம் ஐயோ பெப்பர்லாம் போட்டாச்சுனே அம்மா கத்து வந்து நம்ம குக்கிங் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம் அதனால ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம் சின்ன வயசுல நம்ம திருட்டு தனமா ஹார்லிக்ஸ் எடுத்து நக்குவோம் அதே மாதிரி நக்குவோம் ஃபர்ஸ்ட் ஸ்பூன் அப்படி எடுத்துட்டு கொஞ்சம் கையில போட்டுக்கணும் கையில போட்டு இப்படி போட்டு கூடாது எடுத்து நக்கணும் நக்கு இப்படி பண்ணிடுவோம்
ஒன்னொன்னா ஒரு கேப்சிகம் அப்புறம் ஒரு சிக்கன் இருந்தா அப்புறம் ஒரு 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 பீஸா எடுத்து போடுவோம் சரியா ரொம்ப போடக்கூடாது அப்புறம் இது கிரீன் கலர் இது பேர் என்ன கிரீன் கலர் இல்ல இது பேர் என்ன கேப்சிகம் 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 One hour later. நம்ம சமைச்ச வந்து பில் கொடுக்கலாம். இங்கடா. கேடிங்க. சூப்பரா. சோ இது வந்து பெரிய ரிஸ்க்லாம் இல்ல. ஒரு 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 4 இன்கிரிடியன்ட்ஸ் தான் போடணும் சரியா? நல்லா இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. Bye bye. Bye bye. காலையில செய்ய போறோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே. பை. உனக்கு தான்டா அண்ணே. சூ நல்லா கொடுப்பாங்களாடா. நல்லா இல்லையா? நல்லா இல்ல. ஏன்டா?